வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனால் ஃப்ரேசல் வேர்ப்ஸை பார்ட்டிகல்ஸை பேஸ் பண்ணி கற்றுக்கிறப்போ ஓரளவு அதை ஈஸியாக கற்றுக்க முடியும். அந்த வகையில் அப், அவே, ஆஃப் அண்ட் ஓவர் இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ண ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் நாம அவுட் அப்படின்ற பார்ட்டிகளை பேஸ் பண்ண ஃப்ரேசல் வேர்ப்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த அவுட்டுங்கிற பார்ட்டிகளை நாம உள்ளேருந்து வெளியே இல்லை வெளியில இந்த மீனிங்ல தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எடுத்துக்க போறோம், ஒன்னு கோ அவுட், இன்னொன்னு கெட் அவுட். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுக்குமே அதே க்ளோஸ்டான ஒரு இடத்துல இருந்து வெளில போறது. இதை தான் நம்ம வந்து கோ அவுட் இல்லைனா கெட் அவுட், இது ரெண்டுக்குமே யூஸ் பண்ண போறோம். கோ அவுட்ங்கிறத எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப கேஷுவலா காமனா ஒரு க்ளோஸ்டான இடத்துல இருந்து வெளில போறப்போ நம்ம வந்து அதை கோ அவுட் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப் வச்சுதான் சொல்லுவோம். அவன் ரூமை விட்டு வெளில போனான் அப்படின்னு சொல்றதுக்கு ஹி வெண்ட் அவுட் ஆஃப் த ரூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி எனக்கு வீக்கெண்ட்ஸ்ல எனக்கு வீட்டுல இருந்து எங்கேயாவது வெளில போறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எல்லாம் கோயிங் அவுட் ஆன் த வீக்கெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை என்ன நெகட்டிவா சொல்லணும்? மழை நேரத்துல வெளில போகாத அப்படின்னா டோன்ட் கோ அவுட் இன் ரெயின். இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கெட் அவுட் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பொதுவா க்ளோஸ்டான இடம் சொன்னோம் இல்லையா, பில்டிங், ரூம் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா. கார் கூட ஒரு க்ளோஸ்டான இடம் தான், ஆனா கூட கார், பிளேன், லிஃப்ட், போட் இந்த மாதிரி இடத்துல இருந்து வெளியில வராங்க அப்படின்னா அப்போ நாம கெட் அவுட்ங்கிற ஃப்ரேசல் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஹி காட் அவுட் ஆஃப் த டாக்ஸி, ஹி காட் அவுட் ஆஃப் த பிளேன், இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். இதுல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன், பஸ் அண்ட் ட்ரெயின் இது ரெண்டுக்கும் நாம கெட் ஆஃப் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இது ஆஃப் ஃப்ரேசல் வேர்ப் பத்தி போட்டப்ப கூட இந்த எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பஸ் அண்ட் ட்ரெயின் அப்படின்னா கெட் ஆஃப் யூஸ் பண்ணணும். கார், பிளேன், லிஃப்ட், போட் இதுக்கெல்லாம் நம்ம கெட் அவுட்ங்கிற ஃப்ரேசல் வேர்ப்பை யூஸ் பண்ணணும். ஸோ ஹி காட் அவுட் ஆஃப் த டாக்ஸி. சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, அதே வீடு ரூம் ஏதோ அப்படியே தான் இருக்கட்டும், ஆனா கூட உள்ளே இருந்து கேஷுவலா சாதாரணமா வெளில வர முடியல, ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வெளில வர முடியுது, ஒரு டோர் வந்து ஆக்சிடென்டா லாக் ஆயிடுச்சு அதை உடச்சு வெளில வரணும், இல்லை ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளில வரணும் அப்படின்னா அந்த மாதிரி சமயத்திலையும் நாம கெட் அவுட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ த டோர் லாக்டு ஆக்சிடென்டலி அண்ட் ஐ குடன்ட் கெட் அவுட் ஆஃப் த ரூம், என்னால வெளில வர முடியல. அடுத்து நம்ம பார்க்க போற ஃப்ரேசல் வேர்ப் ஹெட் அவுட். இந்த கோ அவுட், கெட் அவுட், ஹெட் அவுட் இது மூணுக்குமே ஒரே மீனிங் தான். ஹெட் அவுட் அப்படின்னாலும் அதே மாதிரி வெளில போறது தான். ஆனா ஏன் இந்த தனியா இது அப்படின்னு சொன்னா, ஒரு பர்பஸ்க்காக, ஒரு ஜேர்னிக்காக, ஒரு ட்ரிப்புக்காக நம்ம வெளில போறோம் அப்படின்னா, ஒரு பர்பஸா வெளில போறோம் அப்படின்னா அப்ப நம்ம ஹெட் அவுட் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஊர் கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்டியா அப்படின்னு நல்லா பாத்துக்கோங்க, சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். So eat breakfast before you head out. Make sure you eat breakfast before you head out. So that head out in rappa kelamburadu veetle irundhu kelamburadu vella porradu adha dhaan namba head out nu sollirukom. So or journey ah or trip kaga vella porappo namba head out nu solluvom. Adutha namba paaka pora phrasal verb walk out. The walk out ku walk off ku almost similar meaning. நம்ம சொன்னோம் வாக் ஆஃப் அப்படின்னா கோவமா ஒரு இடத்துல இருந்து வெளில போறது. ஒரு இடத்துல இருக்கீங்க, அங்க உங்களுக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னா அங்கேருந்து நீங்க வெளிநடப்பு பண்றீங்க, அந்த மாதிரி அங்கேருந்து கோவமா அங்கேருந்து எந்திரிச்சு போயிருக்கீங்கன்னா வாக் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான், அதே மாதிரி வெளிநடப்பு தான் பண்றாங்க, ஆனா ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ற மாதிரி, ஒரு ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி வெளில எந்திரிச்சு போறாங்க அப்படின்னா அப்ப நம்ம வாக் அவுட் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனில இருந்து ஒர்க்கர்ஸ் வெளில வராங்க, இல்லைன்னா பேரண்ட்ஸ் வந்து ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க, இல்லை இது எனக்கு சரியா வராதுன்னு எல்லாம் வெளிநடப்பு செய்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ற மாதிரி வராங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து வாக் அவுட்டுங்கிற ஃப்ரேசல் வேர்ப்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ பேரண்ட்ஸ் வாக்ட் அவுட் ஆஃப் த மீட்டிங் இன் ப்ரொட்டஸ்ட். அடுத்தது இந்த வாக் அவுட்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஏதோ ஒன்று அட்டன் பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனால நீங்க எழுந்துச்சு வெளில வந்துட்டீங்க அப்படின்னாலும் நம்ம வந்து வாக் அவுட்டை யூஸ் பண்ணலாம். So Sam was bored and walked out of the show. Show bore adichadunala Sam ange irundhu vella vandutan. So Sam was bored and walked out of the show. Adutha nam paaka pora phrasal verb take out. Indha take out nam rendu vidhama use pannalam. Onnu indha take ku out ku nadula yaarayadhu or person அவங்கள பத்தி சொன்னோம்னா டேக் சம் ஒன் அவுட் இந்த மாதிரி ஃபார்மட்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா யாரையாவது வெளில கூட்டிட்டு போறது,
இப்ப யாராவது ஒருத்தவங்களை வெளில கூட்டிட்டு போனா நம்ம என்ன செய்வோம், யார் கூட்டிட்டு போறாங்களோ அவங்கதான் செலவு பண்ணணும் இல்லையா. சோ அந்த மாதிரி அடுத்தது டேக் சம்திங் அவுட் அப்படின்னா ரிமூவ் பண்றது, எதையாவது ஒண்ணு வீட்டுக்குள்ள இருந்து எடுத்துட்டு போய் ரிமூவ் பண்ணிடு, கொட்டிடு, வெளியில எடுத்துட்டு போய் போட்டுடு, அந்த மாதிரி சொல்றதுக்கும் நம்ம வந்து இந்த டேக் சம்திங் அவுட் அப்படி யூஸ் பண்ணுவோம். சோ அதே டேக் அவுட்ங்கிற ஃப்ரேசல் வேர்ப் தான். நடுவுல சம் ஒன் யாரு அப்படின்றத பத்தி சொன்னோம் அப்படின்னா ஒருத்தவங்களை வெளில கூட்டிட்டு போறது. டேக் சம்திங் அவுட்னா எதை பத்தி சொல்றோமோ அதை ரிமூவ் பண்றது. சோ இந்த ரெண்டு மீனிங்லயும் இந்த டேக் அவுட்டை யூஸ் பண்ணுவோம். எங்க எல்லாரையும் எங்க ஆன்டி வெளில கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லணும்னா மை ஆன்ட் டுக் அஸ் அவுட் ஃபார் அ டே. அடுத்தது இந்த டேக் சம்திங் அவுட் நம்ம சொன்னோம் இல்லையா, அதை ஸ்பெசிஃபிக்கா நம்ம இந்த கார்பேஜ் ட்ராஷ் இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், எடுத்துக்கிட்டு போய் வெளில கொட்டு அப்படின்னு சொல்றதுக்கு. சோ எடுத்துட்டு போய் கொட்டிடுறியா கொஞ்சம் அப்படின்னு சொல்றதா இருந்தா கேன் யூ டேக் த ட்ராஷ் அவுட் பிளீஸ், கேன் யூ டேக் த கார்பேஜ் அவுட் பிளீஸ், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். அடுத்தது இப்போ கையிலயோ உடம்புலயோ தான் ஒண்ணு குத்திட்டு இருக்கு இல்ல சொல்லிட்டு இருக்கு, அதை நம்ம எடுக்கிறோம் ரிமூவ் பண்றோம் அப்படின்னாலும் அதுக்கு வந்து நம்ம டேக் அவுட் அப்படின்ற ஃப்ரேஸ்ல யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபிங்கர்ஸ்ல வந்து சின்னதா அந்த ஸ்லாம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஏதாவது குத்திருச்சுன்னா அதைதான் நம்ம வந்து ஸ்பிளிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். சின்னதா மெல்லிசா அதாவது இது அது வந்து கையில குத்திருச்சு அப்படின்னா அதை எடுக்கிறது. சோ அதை வந்து நம்ம ஸ்பிளிண்டர்னு சொல்லுவோம். சோ பிளீஸ் ஹெல்ப் மீ டு டேக் தி ஸ்பிளிண்டர் அவுட். சோ இந்த டேக் அவுட் வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்கோம், இடையில என்னன்றத நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற ஃப்ரேசல் வேர்ப் ஃபால் அவுட். இந்த ஃபால் அவுட்டையும் நம்ம வந்து ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். ஒன்னு உள்ளே இருந்து வெளில வர்றது, இல்லைன்னா உடம்போட அட்டாச் ஆயிருக்கிற ஒண்ணு உழுவுறது. ஸோ ரெண்டு விதமாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல நம்ம ஃபால் ஆஃப்க்கும் ஃபால் அவுட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸையும் நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஃபால் ஆஃப் சொல்லப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், த ஜார் ஃபெல் ஆஃப் த ஷெல்ஃப் அப்படி நம்ம சொன்னோம். இந்த ஜார் வந்து ஷெல்ஃபோட அட்டாச்லாம் இருக்காது, சும்மா தான் இருக்கும் இல்லையா, அது உழுவுறத நம்ம வந்து ஃபெல் ஆஃப் அப்படி நம்ம சொன்னோம். பட் இந்த இடத்துல ஃபால் அவுட் நம்ம வந்து எப்ப சொல்ல போறோம் அப்படின்னா, நம்ம உடம்போட அட்டாச் ஆயிருக்கிறது இல்ல ஏதாவது உன்னோட இன்னொன்னு அட்டாச் ஆயிருக்கிறது உழுந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம வந்து ஃபால் அவுட்டை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பல்லு இல்லையா, சோ பல்லு உழுவுறது, அதே மாதிரி ஹேர் ஃபால் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபால் அவுட், முடி கொட்டுது, பல்லு உழுவுறது, இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபால் அவுட்டா யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு ஒரு க்ளோஸ்டான ஒரு பேக் மாதிரி அதுக்குள்ளேயாவது இருக்கு, அதுல ஏதோ ஒரு ஓட்டையோ ஒண்ணு இருந்து உள்ளே இருந்து வெளில உழுவுது அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம வந்து ஃபால் அவுட்டா யூஸ் பண்ணலாம். சோ பேக்ல வந்து ஒரு ஹோல் இருந்துச்சு, அதனால டொமேட்டோஸ் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா தெர் வாஸ் அ ஹோல் இன் த பேக் அண்ட் த டொமேட்டோஸ் ஃபெல் அவுட், இது வெள்ள விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்லு சொன்னோம் நாம உள்ளதான் இருக்கும் வெள்ள விழுவுது அப்படி வேணா அசீவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம உடம்போது அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, சோ அதனாலையும் நம்ம ஃபால் அவுட்டை தான் யூஸ் பண்ணுவோம். சோ ஹிஸ் ஃப்ரண்ட் டீத் ஃபெல் அவுட், அவருடைய ஹேர் வந்து டேண்ட்ரஃபால கொடுத்தது அப்படின்னு சொல்றதுக்கு, ஹேர் ஹேர் இஸ் ஃபாலிங் அவுட் டியூ டு டேண்ட்ரஃப். இப்ப நம்ம பார்க்க போற ஃப்ரேசல் வெர்ப் ரோல் அவுட். பொதுவா ரோல் அப்படின்னா ஃபிலிம் ரோல் அப்படிங்கிற வச்சுக்கோங்க. ஸோ பொதுவா மூவிஸ் ரிலீஸ் ஆகுறது ஃபிலிம் ரோல் அவுட் அப்படிங்கிற மாதிரி, மூவிஸ் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறது தான் ரோல் அவுட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு நியூ லான்ச், எந்த ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் எது புதுசா ரிலீஸ் ஆனாலும் லான்ச் ஆனாலும் அதை நம்ம வந்து ரோல் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வெளியிடுதல் ரிலீஸ் ஆகுறது அதுதான், ஸோ வெளி வர்றது. ஸோ ஜியோ வந்து 5G சர்வீஸை செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2021 ரிலீஸ் பண்ணுறாங்க, வெளியிடுறாங்க அப்படின்னா ஜியோ வில் ரோல் அவுட் 5G சர்வீசஸ் இன் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2021. ஸோ ரோல் அவுட்டுக்கு இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, மாவு டோ இருக்கும் அது தேய்ப்போம் இல்லையா, சப்பாத்தி இல்லை பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் அதுக்கு, ஸோ அந்த மாதிரி செய்யறதுக்கும் நம்ம ரோல் அவுட்னு தான் சொல்லுவோம். ஸோ ரோல் அவுட் த டோ அப்படின்னா டோவை ஃப்ளாட்டாக தேயி அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போற ஃப்ரேசல் வேர்ப் ஸ்பீக் அவுட். ஸ்பீக் அவுட்னா மனசுக்குள்ள இருக்கிறத உண்மையா வெளிப்படுத்துறது, உள்ளேருந்து வெளிப்படுத்து, அதைதான் நம்ம வந்து ஸ்பீக் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப யாராவது ஒண்ணும் பேசாம இருக்காங்க, நீங்க திருப்பி திருப்பி ஒருத்தவங்கிட்ட உள்ளுக்கி உலுக்கி கேக்குறீங்க அப்படிங்கிறப்போ ஸ்பீக் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொல்லு, உண்மையை சொல்லு, வெளிப்படையா சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு. அதே மாதிரி ஒருத்தர் தைரியமா தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையா சொல்றது அப்படிக்கும் நம்ம வந்து ஸ்பீக் அவுட் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக கருத்து சொல்ற அளவுக்கு அவர் வந்து ஒரு தைரியசாலி அப்படின்னு சொல்ல போறோம் நம்ம. ஸோ ஹி ஹாஸ் த கரேஜ் டு ஸ்பீக் அவுட் அகேன்ஸ்ட் த மேனேஜ்மெண்ட். ஸோ வெளிப்படையா கருத்துக்களை சொல்றது. லுக் அவுட் அப்படின்னா வார்னிங் கொடுக்கறது, யாரையாவது பார்க்க ஏய் பார் பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ வந்து ரோட்டை கிராஸ் பண்றப்போ ஆப்போசிட்ல பஸ்ஸோ இல்லை காரோ வருது, கவனிக்காம ஒருத்தவங்க கிராஸ் பண்ணாங்கன்னா லுக் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லுக் அவுட்ன்றது பொதுவாக வார்னிங்காக கத்துறது, லுக் அவுட் ஏ கார் இஸ் கமிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே லுக் அவுட் ஹீஸ் காட் அ கன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா பார் அவன்கிட்ட இருக்கு கேர்ஃபுல் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம சத்தம் போடுறது.
ஸோ லுக் அவுட் ஃபார் ஃபேக் கரன்சிஸ் அப்படின்னா ஒரு போலீஸோ இல்லை யாரோ வார்னிங் கொடுக்குறாங்க ஷாப்கீப்பர்ஸ்க்கெலாம் பாருங்க ஃபேக் கரன்சிஸ்லாம் வருது நல்லா செக் பண்ணி வாங்குங்க அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்கு லுக் அவுட் ஃபார் ஃபேக் கரன்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போற ஃப்ரேசல் வெர்ப் ரூல் அவுட். இந்த ரூல் அவுட்டை நம்ம வந்து எலிமினேட் பண்றது, எக்ஸ்க்ளூட் பண்றது, அதாவது பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அது இல்லாம ஆக்குறது, இந்த மாதிரி மீனிங்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து அவுட்டோர் கேம் இதுக்கான பாசிபிலிட்டியே இல்லாம பண்ணிடுச்சு இந்த மழை அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ரெயின் ரூல்ட் அவுட் அவர் அவுட்டோர் கேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி எலிமினேட் பண்றது இல்லை எக்ஸ்க்ளூட் பண்றது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ கேப்டன் ஏதோ ஒரு டீமோட கேப்டன் ஃப்ளூ வந்ததுனால அவர் மேட்ச்ல இருந்து அவருக்கு எலிமினேட் ஆனாரு, இல்ல அவரை வந்து இந்த மேட்ச்ல இருந்து அவரை வந்து விலக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த கேப்டன் வாஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் த மேட்ச் டியூ டு ஃப்ளூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போற ஃப்ரேசல் வெர்ப் ஸ்டாண்ட் அவுட். ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னா தனித்து தெரியுறது, கூட்டத்துல எங்க இருந்தாலும் ஒருத்தர் தனியா தெரியறாங்க அப்படின்னு சொல்றத நம்ம வந்து ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒருத்தர் நல்லா பிரைட்டா ஒரு எல்லோ ஷர்ட் போட்டிருக்காருன்னா கூட்டத்துல அவர் மட்டும் தனியா தெரியல இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஹிஸ் பிரைட் எல்லோ ஷர்ட் மேக்ஸ் ஹிம் ஸ்டாண்ட் அவுட் இன் த க்ரௌண்ட். ஸோ கூட்டத்திலேயே இந்த எல்லோ ஷர்ட்னால அவர் தனியா தெரியறாரு. அதே மாதிரி ஒரு ஆரஞ்சு கார், கார் வந்து நல்லா ஆரஞ்சு கலர்ல ஃப்ளூரசன் கிரீன் கலர்ல எல்லாம் இருந்ததுனா அதை வந்து பாக்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா. ஸோ தேர் ஓல்டு ஆரஞ்சு கார் ஸ்டூட் அவுட் ஃப்ரம் ஆல் த ரெஸ்ட். மற்ற கார்கிட்ட இருந்து மற்ற கார்களிடம் இருந்து அது ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியுது அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ தேர் ஓல்டு ஆரஞ்சு கார் ஸ்டூட் அவுட் ஃப்ரம் ஆல் த ரெஸ்ட். ஆல் த ரெஸ்ட்னா ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த கார் அப்படின்னு சொல்றது தான் நம்ம சொல்றோம். ஸோ இந்த வீடியோல நாம அவுட்ங்கிற பார்ட்டிகுலர் பேஸ் பண்ணி வர்ற ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.